Hey, bite ready for Sati bro. Sati bro. Bite. Bite. தொடர்ந்து எல்லா படமும் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் லொல்லு சபாவுடைய ஒரு ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான நபர் அவர். அவருடைய இந்த மரணம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்தினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ மீடியா பீப்புள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சேஷுவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காமெடின்னு மட்டும் இல்லை, நல்லா உள்ளம் கொண்டவர், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். குடும்பத்தில் ஒருத்தர் அவர். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ லாஸ்ட் மினிட் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லிவிட்டு அழுதுட்டு போக போல. அப்போது ராத்திரி 1 மணிக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு, சாதாரணமாக அவரே தான் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இது பண்ணுறாருன்னு போது சரி தேறிடுவார் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே அன்கான்சியஸ்லேயே இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் எவ்வளோ பேர் நடிக்கிறவர்களெல்லாம் பழகிறோம், எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். எங்கே ஒவ்வொரு ஊர் போனாலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. என்ன இருக்கும் மாதிரி சாப்பிடு, வீட்டிலேருந்து துவையெல்லாம் வச்சுன்னு வந்து கொடுப்பாரு. ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிறதுக்கு ஒரு எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுருவார். எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அந்த அளவுக்கு எளிமையாக உணர்ச்சி வசப்படுவார். ரொம்ப பாசமாக பழகிறதுல வந்து அவர் மனிதர் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை மாடு இது அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல கேரக்டர். பட் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் என்ன அவர் அதுக்காக இது அவர் இறந்ததுக்காக என்ன சொல்கிறதுங்கிறதுக்கே எனக்கு தெரியல. அந்த அதுக்கு வார்த்தைகளே இல்லை. கடந்த கால நினைவுகள் பழகின பழக்கங்கள் அதை பேசுகிறதா, இல்லை இறந்துட்டாரே இந்த நம்ம டீமில் இருந்த ஒரு நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு எங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை இது பண்ணார், ஏற்பாடு பண்ணார். 20 இயர்ஸ் லொல்லு சபான்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அவர் தான். நான் வர முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். சரி நாம் போகிறோமே, ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போனதும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்போ வரும்போதே எல்லோரும் நம்ம டீமை தான் பேசிட்டே இருந்தோம். ஏடா இது எதுக்கு எல்லோரையும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி எல்லோரும் இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காம்பினேஷனுங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஏற்கனவே இப்போ 2-3 படங்களில் நாங்கள் 2 பேர் காம்பினேஷனில் இருக்கிறோம். அது பாதி ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்குது. அது இன்னும் பாதி ஷூட்டிங் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது. வரவங்கள்லாம் இப்போ உங்களை வச்சு தான் எழுதி நிற்கிறோம், 2 பேரை வச்சு எழுதி நிற்கிறோம் அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இது எதிர்பார்க்கவே முடியல. ரொம்ப நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவா. இன்றைக்கி நம்மளுடைய சேஷு, லொல்லு சபா சேஷு அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கூட வடக்குப்பட்டு ராமசாமி படத்தில் ரொம்ப பரபரப்பாக எல்லாராலையும் பேசப்பட்டவர். அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ். அவர் நடிகராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, ஒரு சமூக சேவகராகவும் அவரை மக்கள் பார்த்தது தான். இந்த பகுதியிலே அந்த பள்ளிக்கரணை ஏரியாவிலே எங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கோ இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு திருமண உதவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் அவரால் முடிஞ்ச விஷயத்த நிறைய பேர்கிட்டருந்து அந்த உதவிகளை பெற்று நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவர் வந்து செஞ்சதுனால அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பெயரை பெற்றவர். ஒரு 15 days முன்னாடி நாங்கள் எல்லோரும் ரீயூனியன் ஆஃப் லொல்லு சபான்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். அந்த ஷோ கூட அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வித் லஞ்சோடு எல்லோரும் நம்ம எல்லோரும் ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி பேசி எல்லோரும் பங்கேற்றோம். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒரு ஷோவில் கூட நாங்கள் எல்லோருமே இப்போ ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா ஒரு 20 years மேலே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளுமே வந்து ராத்திரி பகல் அப்படி பார்க்காம 2-3 நாள்லாம் தொடர்ந்து ஷூட்டிங்கு கண்டினியூஸாக நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணதுனால அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஒரு நகைச்சுவைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லணும், காமெடிக்கு. ஏன்னா அவருடைய நகைச்சுவை இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லைன்னு நினைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 15 days வந்து அவர் வந்து மரணத்தோடு ரொம்ப போராடினார். வென்டிலேட்டரோட ஹெல்ப்பில் தான் 1st day 1லேருந்தே அவர் இருந்தார், நாங்கள் அப்போவே பார்த்தோம். ஸோ தொடர்ந்து எல்லோரும் உள்ளே போய் ஐசியூவில் பார்க்குறது வந்து அதுக்கு அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸோட அட்வைஸ்னால் எல்லோரையும் அலோவ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஃபேமிலியர் பர்சன் இந்த இடத்துல அட்மிட் ஆகிருக்காருன்னும்போது எல்லாருக்கும் அவரை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும். அது அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே அட்மிட் ஆகிருக்க மற்ற பேஷண்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால யாரையும் அலோவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அண்ட் இப்போவும் கூட அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்னா ரொம்ப மீடியாவுடைய அந்த இது க்ரௌட்னால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு பசங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபேமிலி சார்பாக இப்போ உங்கள் முன்னாடி நானே பேசுகிறேன். ஸோ அவருடைய இந்த மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. சமீபத்தில் தான் 60வது கல்யாணம் அவர் 60வது வயதை தொட்டு பல பேருக்கு உதவி செஞ்சு பல பேருக்கு நல்லது செஞ்சு எல்லாரையும் மகிழ வச்சு இன்றைக்கி எல்லாரையும் அழ வச்சு நம்ம எல்லாத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கார். ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம்.